Hello friends, welcome back to my channel SamayalOsai. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா ஒரு சூப்பர் டேஸ்டான ரொம்ப காரசாரமான ஒரு நண்டு கிரேவி தாங்க பார்க்க போறோம். வாங்க இத எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். இப்போ ஒரு pan எடுத்துக்கிறேன். pan நல்லா சூடானதும் இதல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம oil சேர்த்துக்கலாம். oil கொஞ்சம் சூடானதும் இதல ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கறோம். சோம்பு பொரிஞ்சது நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு சேர்த்துக்கறோம். கொஞ்சம் காரம் அதிகமா வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெருசு பெருசா கட் பண்ணிருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கலாம். பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்க போறோம். நான் இன்னைக்கு ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளி எடுத்துக்கிறேன். அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதல ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்க போறோம். எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வதக்கி அரைக்கும் போது இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதை வதக்கி அரைக்க தான் போகிறோம். பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வதங்கலாம் போதும். இப்போ நம்ம இதில் ஒரு கை அளவுக்கு மல்லியும் புதினாவும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மல்லி புதினாவோட வாசனை நம்ம அரைச்சி சேர்த்துக்கும் போது இன்னும் சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. பாருங்கள் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா சூடு ஆறுறதும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அதே பேனில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கணும். நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வதங்கினதும் நல்ல ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன். அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டும். மசாலா சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான மசாலா. இதில் கொஞ்சம் ஜீரகத்தூள் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாமே சேர்த்து இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலே நம்ம வதங்கும் போது இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம நண்டு சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள் இன்றைக்கி நான் 1 கிலோ நண்டு எடுத்துக்கிறேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நண்டை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். நான் ஏற்கனவே நான் நண்டு எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்செடுத்த வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு இந்த நண்டு நமக்கு வந்து நல்லா குக் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ மசாலாவும் இந்த இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நண்டு மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளோட டேஸ்ட்டு தகுந்தார் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு இதை நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் இதை அப்படியே நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும்.
பாருங்கள் அந்த தண்ணியெலாம் எப்படி நமக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்ம நல்லா வற்றி வரணும். அதனால் இதை லைட்டாக நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் தண்ணி எல்லாமே வற்றி நமக்கு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இல்லை நமக்கு அந்த தண்ணியாக வேணும்னா கூட நீங்கள் இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாருங்கள் நண்டு எல்லாமே மசாலா எல்லாம் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம கொஞ்சம் மல்லிகை கருவேப்பில சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நண்டில் எந்த அளவுக்கு மசாலாலாம் நமக்கு நல்லா இறங்கியிருக்கு பாருங்கள். இது சாப்பிடும்போதே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சமையல் ஓசை சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பின் அறுசுவையுடன் இணைவோம்.